நம்ம சேனல்ல ரீசன்ட்டா ரம்புட்டான் பழம் வாங்குறதுக்காக வீடியோ போட்டுருப்போம். ஆனா ரம்புட்டான் பழமே இல்ல அப்படினு சொல்லிருக்காங்க. சரி, நம்ம என்னைக்காவது ஒரு நாள் ரம்புட்டான் பழம் வாங்கிடுவோம் அப்படினு நினைச்சிட்டே இருந்தேன். பக்கத்துல பார்த்தா ரம்புட்டான் கடை வந்துச்சு. ஆனா எவ்வளவு அப்படினு கேட்டிருந்தா தம்பி 100 ரூபாய் அப்படினு சொல்லிட்டாரு. என்னது 100 ரூபாயா தம்பி, காகிலவே 100 ரூபாய் அப்படிட்டாங்க. பரவாயில்லைனா எனக்கு ஒரு காகில போட்டுருங்க அப்படினு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா பழத்தை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பழம் பார்க்கும்போது எப்படி இது பழம் காயின்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னு தெரியல அப்படினு நான் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பழத்தெல்லாம் எடுத்து எடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன எல்லா பழத்தையும் எடுத்து போடுறீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தேன். தம்பி, எல்லாமே பழம் தான்ப்பா அப்படின்ட்டாங்க. சரி, நமக்கு என்னப்பா, நமக்கு பழம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டுமே எடுத்துகிட்டே இருந்தேங்க. அதுக்கப்புறம் தராசில் போட்டு தர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போலாம் முள்ளு தராசு வச்சுருந்தாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் இன்னும் முள்ளு தராசு வச்சுருக்கீங்களாங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. முள்ளு தராசு வச்சு எடை போட்டாங்க. இப்போலாம் பெரிய பெரிய கடைக்கு போனாலே டிஜிட்டல் தராசு தான் வச்சுருக்காங்க. முள்ளு தராசை பார்த்து நீங்கள் எடை போட்டு ஏதாவது பழம் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரம்புட்டான் பழம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதெல்லாம் சாப்பிட்றதுக்காக ஒரு பழம் கொடுத்தாங்க. ஆனால் தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படின்னு நான் பழத்தை வாங்கிட்டு வந்துட்டேங்க.